விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது ஐபிஎல் ஸ்பெஷல். இது நம்ம ஏரியா. ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, த லெஜண்ட் சிங்கர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சாருக்கு வந்து ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட், கிட்டத்தட்ட ஒரு 40,000 பாட்டு கிட்ட பாடியிருக்காரு. அவர் இப்போ வந்து நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது நமக்குலாம் ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. நீங்கள் அவரோட இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாராளமாக ஒரு பெரிய இழப்பு தான். அது வந்து நம்ம சென்னை இல்லை, ஆல் இண்டியா லெவல்லே வந்து பெரிய இழப்பு தான். ஓகே, அவருக்கான ஆழ்ந்த ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நேற்றைய மேட்சை பற்றி பார்க்கலாம். பெங்களூரு விசஸ் பஞ்சாப் நேற்றைய மேட்ச் பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ட் ஆர்சிபி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா விராட் கோலி வந்து 2 கேட்ச், சிங்கிள் டிஜிட் ரன், 200 ரன் சேசிங் இருக்கு. எப்படி கோலி எப்படி நல்லா விளையாடுவார்னு தான் எதிர்பார்த்தோம். கடைசியில பார்த்தா ஒரு ரன்ல நிறைய மிஸ்ஃபீல்ட், கேப்டன்ஷிப்ல கொஞ்சம் சொதப்பன மாதிரி, அதுக்கு ஒரு ஃபைன் வாங்கியிருக்காரு 12 லட்சம். இது மாதிரி நேற்று ஒரு ஆர்சிபிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கான நாளே இல்லைன்னு தான் சொல்லணும், அவங்களுக்கான மேட்சே இல்லைன்னு தான் சொல்லணும். அது நேற்றைய மேட்சை பற்றி என்ன? நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேஎல் ராவல் வந்து இந்த ஐபிஎல் 2020 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஆமாம், அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் சொல்லிக்கலாம் கிங்ஸ் லெவனுக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கிங்ஸ் லெவன் சரியா ஆள்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிங்ஸ் லெவன் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் தான் மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து டெல்லிக்கு கைக்கு போச்சு, அப்புறம் அதான் சமமா போச்சு. ஆனாலும் வந்து இப்போ கேஎல் ராவல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதாவது கிங்ஸ் லெவன் வந்து அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீம் தான். அப்புறம் செகண்ட் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வேற கலாய்ச்சி விட்டாங்க இடையில. அதாவது வந்து அவங்க ட்விட்டர்ல வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் போட்டுருந்தாங்க, அடுத்த மேட்ச் வந்து எங்க கூட விளையாட வர்றீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அது மாதிரி அது ஒரு சமயம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம், மேட்ச் பார்த்தலாம். ஆர்சி நேத்து வந்து கிங்ஸ் லெவன் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து துபாயில் ஆடினாங்க. டாஸ் ஜெயிச்சது வந்து கிங்ஸ் லெவன், மேட்ச் வந்து கிங்ஸ் லெவன் தான் ஜெயிச்சிருக்காங்க. 97 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு வந்து 206 ரன், 3 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. அடுத்தது வந்து ஆர்சிபி கிங்ஸ் லெவன் பேட்டிங்ல வந்து 132 ரன் அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல். 69 பால்ல பெரிய வாய்ப்பு குடுக்கறாங்க. நேத்து வந்து 2வது மேட்ச், வாய்ப்பு கொடுத்தது காரணமே வந்து நல்லா ஆடி இருக்காரு போல. அதே போல கிறிஸ் கேலுக்கு வந்து இன்ஜுரி இருக்கு. ஆமா, கிறிஸ் கேல் இன்ஜுரி, அதனால வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பொதுவா நல்ல பேட்ஸ்மேன், நம்பிக்கையான பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா பூரான் தான். கண்டிப்பா ஒரு ரிட்டர்ன் வருவாரு. ஆனா வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த தமிழ்நாடு பிளேயர் முருகன் அஸ்வினை பத்தி சொல்லி ஆகணும். தாராளமா, இப்போ ஆர்சிபி போலிங் எடுத்திருந்தாரு, ஆர்சிபி போலிங்ல ஒரு 2 லெக் ஸ்பின்னர் வச்சு மொத்தமா 6 விக்கெட் ஆர்சிபியே சாச்சிட்டாங்க. ஆமா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி போலிங் பாத்துறலாம் எப்படி இருந்துச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டெயின் உள்ள வந்தாரு. அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார், நல்லா ஆடினார். உமேஷ் யாதவ் சொல்லவே வேணாம், அவரை பத்தினா ரொம்ப அதிகமா விமர்சனங்கள் வந்து, ஒரு ஆர்சிபி மேட்ச்னா அதிகமா விமர்சனம் வைக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ உமேஷ் யாதவ் மேலதான் வைக்கிறாங்க. ஏன்னா அவரோட பவுலிங் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு மாதிரி தான் வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி போலிங் பாத்துடலாம். டூபே வந்து சிவம் டூபே 2 for 53 எடுத்திருந்தாரு போல. அடுத்தது வந்து சாஹல். ஆமா, சாஹல் நிறைய எதிர்பார்த்திருந்தோம், ஆனா வந்து சாஹல் வந்து ஒரே ஒரு விக்கெட் தான். 25 ரன் வந்து அகர்வால போல்ட் எடுத்தது வந்து அவ்வளோ, அவர் மட்டும்தான் இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு. இந்தியன் ஸ்பின்னர்லயே வந்து இப்போ T20 அண்ட் ஒன்டேல பாத்தீங்கன்னா சாஹல் தான் மெயின் போலரா இருக்கு. ஆனா வந்து இந்த நேத்து நடந்த மேட்ச்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு, 25 ரன் கொடுத்து. அப்புறம் முக்கியமா அந்த ரவியை பத்தி சொல்லணும், அவர் அண்டர் 19 மேட்ச்ல பத்தி. ஆமா, அவர் ஆமா ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து கோச்சா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பெங்களூர் போலிங் பாத்துறோம். அப்புறம் வந்து டேல் ஸ்டெயின், உமேஷ் யாதவ், நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு விக்கெட்டும் எடுக்கல, ரன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. 57 ரன்ஸ் டேல் ஸ்டெயின் கொடுத்திருந்தாரு. அப்புறம் உமேஷ் யாதவ் 35 ரன் கொடுத்திருந்தாரு. சோ அது பெரிய ஒரு பலகீனமா போச்சு பெங்களூர் போலிங்க்கு. நான் இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உமேஷ் யாதவ் வந்து எல்லா ஒரு போலிங் வந்து ஷார்ட் பிட்ச் இல்லைன்னா லைன் அண்ட் லென்த்ல வந்து எல்லாத்துலயும் வந்து சரியா இல்ல. அந்த ஒரு நோபால் போட்டது பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன, இது ஒரு இன்டர்நேஷனல் பவுலர் மாதிரியா இருக்காரு. அந்த வைடு நோபால் பாத்தீங்கன்னா, ஆமா வைடு நோபால் என்னன்னு தெரியல, எக்ஸ்ட்ராஸ் கொடுத்திருந்தாரு. அதே போல வந்து எல்லாமே வந்து ஷார்ட் பிட்ச் போலா போட்டுருந்தாரு. எல்லாம் லெக் சைட்ல வந்தது, எல்லாம் ஸ்குவேர் ஆஃப் த விக்கெட் தான் ஆடினாங்க எல்லா பேட்ஸ்மேன் வந்து. கிட்டத்தட்ட ஸ்குவேர் ஆஃப் த விக்கெட்ஸ்லயே வந்து ஒரு ஓவர்ஸ் நிறைய ரன்ஸ் பாத்தீங்கன்னா. பவர் பிளேல கூட பாத்தீங்கன்னா பஞ்சாப் பேட்ஸ்மேன் ராகுல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர் வரும்போது தான் ரொம்ப ஒரு கொஞ்சம் அதிரடி ஆரம்பிச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிரடி, ரொம்ப சைனி நவ்தீப் சைனி கூட வந்து 37 ரன்ல கொடுத்திருந்தாரு போல. ஆனா வந்து காரணம், சைனி எடுத்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா
மேக்ஸ்வெல் வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து மேக்ஸ்வெல் அட்டாக் பண்ணுற பதிலாக வந்து அவரே நல்லா அடி வாங்கிட்டார் சைனி. ஸோ அதனால வந்து பெங்களூர் போலிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து எல்லாம் டாப் போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாமே வந்து சொதப்பி விட்டாங்க. ஸ்பின்னர் கூட சால் விக்கெட் எடுப்பார் பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஸோ அதனால பெங்களூர் போலிங் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்டு. ஒரு ஸ்டார்க்கு வந்து இருந்திருந்தாருன்னா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும் தான் நம்ம சொல்லணும். தாராளமாக ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கேஎல் ராகுல் டைமில். அப்புறம் நம்ம ஃபீல்டிங் பற்றி பேசணும். ரொம்ப ஆர்சிபி ரொம்ப மிஸ்ஃபீல்டு தான் சொல்லணும். ஆமாம் ரெண்டு கேட்ச் விராட் கோலி. ஆமாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்சிபி ஃபீல்டிங் பற்றி பேசணும். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. வணக்கம் சார், யோகேஸ்வரன் மதுரையிலிருந்து பேசுகிறேன். ஆ சொல்லுங்க சார், நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம் சார். எப்படி ஆர்சிபி இப்படி சொதப்பிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வழக்கமா நடக்கிறது தானே? வழக்கமா நீங்க சென்னை ஃபேனா? நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைவர். வழக்கமா நடக்கிறது தான், ஆனா வந்து விராட் கோலி ரெண்டு கேட்ச் டிராப் பண்றது அப்புறம் வந்து ஒரு ரன் தான், அதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். ஆமா இப்போ இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பத்தி சொல்லுங்க சார். சென்னை டெல்லி இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை டெல்லி மேட்ச் இன்னைக்கு கண்டிப்பா சென்னை தான் சார் ஜெயிக்கும். ஆ ஓகே. இப்போ தல டோனி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து விண்டேஜ் டோனி வந்து கம்பேக் தான் சொல்லணும், அத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடரும் சார். ஓகே 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 சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்சிபி ஃபீல்டிங் பத்தி பேசணும். ஆர்சிபி ஃபீல்டிங் வித்தியாசமா இன்னைக்கு வந்து நேத்து பார்த்தேன், நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி ரெண்டு கேட்ச் டிராப் பண்றது வந்து பெரிய அடியா போச்சு. ஃபர்ஸ்ட் கேட்ச் ஒன்னு டிராப் பண்ணாரு, ரெண்டாவது கேட்ச் வந்து 18th ஓவர்ல வந்து கேட்ச் டிராப் பண்ணாரு. ராகுல் வந்து 89ல இருக்கும்போது ஒரு கேட்ச், 83ல இருக்கும்போது ஒரு கேட்ச். அதுல வந்து ராகுல் மட்டுமே வந்து அந்த ரெண்டு ஓவர்ல 42 ரன் அடிச்சாரு. 42 ரன் அந்த ரெண்டு ஓவர்ல அவர் மட்டும் தான் அடிச்சாரு. கிங்ஸ் 11 மட்டும் அந்த டீமோட ஸ்கோர் அந்த ரெண்டு ஓவர 49 ரன் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து சரியான அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்லயும் வந்து வீக்னஸ் காட்டிக்கிட்டாங்க, அதே போல பேட்டிங் தான் வந்து ரொம்ப ஸ்லோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்டை இறந்தவொடனே பார்த்தீங்கன்னா கோலி வராம பிலிப்ஸ் இறக்குறது வந்து ரொம்ப தப்பு. அப்படி அந்த ஒன்டோன்னு நம்பர் த்ரீல இறக்குறது வந்து ஒன்னு வாஷிங்டன் சுந்தர் இறக்கணும் இல்ல சிவம் துபே இறக்கணும், அவர் பிளேயரை மாத்தணும்னு நினைச்சதால சொல்றேன். ஆமா இப்போ வந்து பவுலிங் ஏற்கனவே வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதே போல வந்து இப்போ கேட்ச் கூட வந்து நிறைய டிராப் பண்ணனால வந்து பவுலர்ஸ்க்கு நல்ல டிஸ்அட்வான்டேஜ், அவங்களோட கான்பிடன்ஸ் பூரா வந்து அப்படியே வந்து கீழே வந்துருக்கு. அதனால வந்து ஆர்சிபி போலிங் எப்படியோ ஒன்று சொதப்பிடுச்சு, ஆனா வந்து பேட்டிங் நல்லா ஆடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். விராட் கோலி விராட் கோலி சேசிங்ல வந்து சரியான அது விராட் கோலி அந்த மாதிரி ஏபி கூட சேசிங் நிறைய மேட்ச்ல வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்கும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வலுவான பேட்ஸ்மேன் வச்சுக்கிட்டு அவங்க ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும். ஆமா சோ இப்போ வந்து நீங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா படிக்கல் லாஸ்ட் மேட்ச் நல்லா ரொம்ப, ஆனா வந்து நம்ம ஓவரா வந்து படிக்கல் மேலே டிபெண்ட் ஆயிருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நேற்று மேட்ச் பாக்குறப்ப. ஃபின்ச் வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பலம் கிடைச்சிருக்கும் ஆர்சிபிக்கு, வந்து ஒரு நல்ல ஓபனர்ஸ் கிடைச்சிட்டாங்க. பார்த்திப் பட்டேல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு படிக்கல் வந்து இறங்கி டெபியூட்லயே வந்து 50 போட்டிருக்காரு. ஆமா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்திருக்கும், நல்ல ஒரு ஓபனிங் கிடைச்சிட்டாங்க தான். ஆமா சோ ஃபர்ஸ்ட் நம்ம காலர் முடிச்சிட்டு பேட்டிங் பத்தி பேசலாம், ஆர்சிபி பேட்டிங் பத்தி. ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ மாலை வணக்கம். ஆ மாலை வணக்கம், மாலை வணக்கம் சார், சொல்லுங்க. நேத்து மேட்ச் எப்படி இருந்தது? நேத்து மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆர்சிபி ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தோல்விக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சேசிங் பிரஷர் வந்து எல்லா படிக்கல் மாதிரி படிக்கல் மேல ஒரு பிரஷர் வந்து அவர்தான் அடிப்பாரு அப்படின்னு. ஆமா கண்டிப்பா 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 வந்து செஞ்சு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அம்மா பேச வந்து சரியா ஆட மாட்டாரு, பயந்து ஆடுற மாதிரி ஆடுறாரு. இந்தியன் இது அந்த கண்டிஷன் இன்னும் சூட் ஆகலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஓகே நேத்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் வந்து இறக்குனாரு விராட் கோலி வந்து அந்த இடத்துல, அந்த இடத்த வந்து வேற யாரும் ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க ஹிட்டிங், வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு சிவம் துபே இருந்திருந்தாரு, அவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தவங்க இருந்தா கூட ஒரு விக்கெட்டை சமாளிச்சிருக்கலாம். இல்ல யாருமே அந்த அந்த நம்பர் ஒன் ஒன் டவுன்ன்ற பொசிஷன் வந்து கோலிக்கு மட்டும்தான் ஷூட் ஆகும். ஏன்னா நிறைய தடவை நிறைய இந்தியா டீம்ல பாத்தீங்கன்னா கோலி வந்து செகண்ட் டவுன் இறங்கி ஸ்கோர் பண்ணாம போயிருக்காரு. அந்த ஒன் டவுன் பொசிஷன் தான் கோலிக்கு வந்து நல்ல பொசிஷன், அந்த இதுலதான் அவர் ஸ்கோர் பண்ணுவாரு. அந்த இடத்துல கோலி வந்து இறங்கி ஆடிந்தாருன்னா நல்லா ஆடிருப்பாரு. பின்னாடி வந்து இறங்கினதுனால அவர் ஒரு மூணு பால் டாட் பண்ணதுனால அந்த பிரஷர் வந்து கோலி மேல இருந்ததுனால அவர் பெரிய ஷாட்டுக்கு போனாரு, பெரிய ஷாட் ஆடுறதுக்கு போனாரு. கரெக்டா சொன்னீங்க, அவுட் ஆயிட்டு போயிட்டு. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு மேட்ச் சென்னை டெல்லி, இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா டெல்லி வின் பண்ணும். ஓகே டெல்லி வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிஎஸ்கே வின்னே பண்ண கூடாது.
வின்னே பண்ண கூடாது என்ன பண்ண கூடாதுன்னு. ஓகே 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 சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல, ஆனாலும் வந்து ஆடி இருக்கலாம், அவங்க பிராக்டிஸ் மாதிரியாவது பண்ணிருக்கலாம், பண்ணல, அது ஒரு பெரிய தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 30 ரன் அடிச்சாரு, ஏபி வந்து 28 ரன் அடிச்சாரு, ஃபின்ச் 20 ரன் தான் அடிச்சாங்க. இந்த டாப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து 30 தான் அடிச்சிருக்காங்க, செகண்ட் ஹையஸ்ட் 28 ஏபி அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் சுந்தர் 30, அப்புறம் ஃபின்ச் 20 ரன் அடிச்சிருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபின்ச்சிக்கலாம் வந்து அவ்வளோ அந்த ரெண்டுலாம் கம்மி தான். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து படிக்கல் அடைந்தார், ஃபின்ச் அடைந்தாங்க, படிக்கல் நல்லா ப்ரூவ் பண்ணக்கு அப்புறம் வந்து அவரை வந்து இறக்க முடியாது, ஒன்னு டீம்ல டிராப் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து பேட்டிங் ஆர்டரை மாற்ற முடியாது. இப்போ அது மாதிரி அந்த பிலிப்ஸ் வந்து எடுத்துட்டு வேற யாரும் நெக்ஸ்ட் என்னன்னா பிலிப் பதிலா மோயின் அலி வந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும், ஸ்பின் இருக்கும் ஆப்ஷன். ரெண்டாவது என்னன்னா மோயின் அலி வந்து ஈஸியா வந்து கேட்ச் எல்லாம் கொடுக்க மாட்டார், அதாவது அவரு விக்கெட் வந்து அப்படியே ஆமா பழம் மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டார் விக்கெட் எல்லாம், அவர் வந்து நின்றுட்டு ஆடி பார்ட்னர்ஷிப் எல்லாம் அடுப்பாரு. ஸோ வந்து மோயின் அலி வந்து நல்ல மிஸ்ஸிங்ல இருக்கு இப்போ பிலிப்ல, பிலிப் பதிலாக வந்து மோயின் அலி வந்திருக்கணும். செகண்ட் பிஞ்ச் அண்ட் படிக்கலோட பார்ட்னர்ஷிப் கரெக்டாக எடுத்துட்டாலும் கீப்பிங் உங்களுக்கு கொஞ்சம். அடுத்தது வந்து விராட் கோலி வந்து நம்பர் 3 வந்திருக்கணும், விராட் கோலி தான் வந்து ஏன்னா கேம் சேஞ்சர் சொல்லிக்கலாம், அதே போல வந்து ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் சொல்லிக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து பிலிப் விக்கெட் கீப்பிங் தேவையில்லை நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு போல வந்து ஏபி டிவிலியர்ஸே பண்ணலாம், ஏபி பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வந்து குர்ப்ரீத் மான், அவர் நல்ல பேட்ஸ்மேன் தான், அவரை வந்து இறக்கி விட்டாங்க கூட வந்து நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருந்திருக்கும். சிவம் தூபே கரெக்ட் நல்லா யூஸ் பண்ணல நான் சொல்ல வரேன், சிவம் தூபே நல்ல ஆல்ரவுண்டராக இருந்தாலும் நல்லா யூஸ் பண்ணல, ஏன்னா சிவம் தூபே வந்து இந்நேரத்துக்கு வந்து அவங்க 2 டவுன்ல ஒரு டொமஸ்டிக்ல ஒரு நல்ல ஒரு T20ல ரெக்கார்ட் டொமஸ்டிக்கும் இருக்கு, ஐபிஎல்ல கூட நல்லா ஆடி இருக்காரு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா 2 டவுன்ல இறக்கி விட்டாலும் நல்லா இருந்திருக்கும். அதே போல வாஷிங்டன் சுந்தர் கூட வந்து 5 டவுன் 6 டவுன் இறக்கி விட்டாங்க, அவரும் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் அவுட் ஆனார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் புஸ்தான பாத்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்திருக்காரு உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ, ஆ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறப்பா தம்பி? புரியலப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து மித்ரன். மித்ரன், எப்படி இருக்க மித்ரன்? நல்லா இருக்கேன். நேத்து மேட்ச் பாத்தியா, எப்படி இருந்தது? ஆ கிங்ஸ் 11 வின் பண்ணிட்டாங்க 97 ரன்ஸ்க்கு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது? நீ தானே அன்னைக்கு கால் பண்ணி தோனி புயல் வீசும் சொன்ன. இல்ல இல்ல, அது என்னோட தம்பி மித்துன். ஓ, சாம் குரான் டாம் குரான் மாதிரி. ஓகே, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? CSK பக்கம். ஓகே, CSK தான் ஜெயிக்கும். ரொம்ப விறுவிறுப்பா போக போகுது, தோனி இனிமேட்டு தான் அவரோட பவர் காமிக்க போறாரு. ஓகே, இனிமேட்டு தான் பவரை காட்ட போறாரா? ஓகே ஓகே. ஆமா ஓகே ஓகே மித்ரன், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மித்ரன். அடுத்தது வந்து கிங்ஸ் 11 போலிங் பாத்துடலாம். ஓகே, நம்ம நேத்து மேட்ச் வந்து அது ஒரு இதாவே பாத்துக்கலாம், ஓரளவுக்கு பாத்துட்டு ஒரு லைன்ல முடிச்சிடலாம். கிங்ஸ் 11 போலிங் மட்டும், ரவி பிஸ்னாய் நல்ல போலிங் போட்டிருந்தாரு, அவர் 3 விக்கெட் எடுத்தாரு. சொல்லவே வேணாம், ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு கோச் அனில் கும்ப்ளே, ஒரு லெஜண்ட் லெக் ஸ்பின்னர் இருக்கிறதால அவங்க ரெண்டு லெக் ஸ்பின்னர் உள்ள கூட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். முருகன் அஸ்வின் அடுத்தது சொல்லவே தேவையில்ல, முருகன் அஸ்வின் நான் வந்து முதல்ல இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆரம்பினாலே வந்து பாத்துருக்கேன், அவரோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அவர் கண்டிப்பா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற போலர் தான், மேட்ச் வின்னர் கூட சொல்லிக்கலாம். மூணு ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆமா, 3 for 21 எடுத்திருந்தாரு. காட்ரல் அவர் வந்து 2 விக்கெட், 2 for 17 எடுத்தாரு. மேக்ஸ்வெல் கூட வந்து டிடில் ஷாக்கிங்ல வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஷமி கூட 1 விக்கெட் எடுத்தாங்க. சோ இது வந்து கிங்ஸ் 11 போலிங் இன்னைக்கு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து CSK வெர்சஸ் டெல்லி கேபிடல்ஸ் மேட்ச் பத்தி. ஆமா, இப்போ ராய்டு இன்னைக்கு ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா ராய்டு வந்து சைட் ஸ்ட்ரெயின் இருக்கு, பிராவோக்கு வந்து நீ ஸ்ட்ரெயின் இருக்கு, ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு ஆடல, இந்த மேட்ச்ல ஆடல. அதே போல வந்து லுங்கி நிகிடி கூட மேட்ச் வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கு, இனிமேல் தான் அவங்க டெஸ்ட் பார்ப்பாங்க, ஃபிட்னஸ் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஒருவேளை வந்து ஃபிட்டா இருந்தா லுங்கி நிகிடி வந்துருவாரு, இல்லைன்னா வந்து அவர் பதிலாக வந்து இம்ரான் தாயிர் கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்ரான் தாயிர் இது வரைக்கும் ஆடல இந்த சீசன்ல, அவர் இறக்கி விடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இம்ரான் தாயிரா. சோ அதனால வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இதுதான் மேக்ஸிமம் வந்து நிக்கிடிக்கு பதிலாக வேற யாரா தாகிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமா, எப்படியும் அந்த லெவன்ஸ் வந்து போன மேட்ச் ஆன லெவன்ஸ் ராஜஸ்தான் கூட வேணல லெவன்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 11 பார்த்துருவோம். ஷேன் வாட்ஸன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பிராவோ இல்லாதனால ஒரே ஒரு ஆல்ரவுண்டர், நம்பிக்கையான ஆல்ரவுண்டர் சொல்லிக்கிறதுக்கு வந்து வாட்ஸன் தான். ஸோ வாட்ஸன் பிளிசி டூ பிளிசி அவங்க வந்து கரெக்டாக செட்டாக இருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறமா வந்து ருத்ராஜ் கைக்வாட்,
போன மேட்ச் சரியா ஆள், ஆனா வந்து நல்ல நம்பிக்கை அவர் ஒரு ஸ்டெம்பிங் அவர்தான், ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து அது அழகுல தான் சொல்லணும். ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்டெம்பிங் ஆவருது, வேற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்டெம்பிங் இல்ல, அது பிரஷர் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் அந்த சிச்சுவேஷனுக்கு மேபி இருக்கலாம் இல்ல. ஆமா, அவர் புதுசா டெபியூட் ஆவறதால வந்து ஆறதால பிரஷர் கூட இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கலாம், தலை தோனி வந்து இந்த மாதிரி நீ வந்து போய் இறங்கி ஆடுற, ஃபாஸ்ட்டாக போய் ஆட்டு வர, அந்த மாதிரி கூட இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து ஸ்டம்பிங் ஆயிருக்கலாம். ஸ்டம்பிங் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இறங்கி ஆடுறது தான். ஸோ அதனால மேபி அந்த மேட்ச் அந்த மாதிரி போயிருக்கலாம். இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் நம்பலாம், ஏன்னா இப்போ படிக்கலாம் கூட நம்பினாங்க, இப்போ இவரு கூட வந்து நம்புறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து சாம் குரான், நல்ல சாம் குரான் வந்து விக்கெட்ஸும் எடுத்தாடுது, அதே போல ரன்ஸும் வந்து நல்லா அடிச்சிருந்தாரு போல சாம் குரான். அடுத்தது வந்து கேதார் ஜாதவ், அவரு இப்போதைக்கு மெயின் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் கேதார் ஜாதவ் தான். சுரேஷ் ரெய்னா வேற இல்லை, கேதார் ஜாதவ் தான் வந்து நல்ல மிஸ்டர் டிபெண்டபிள் சொல்லிக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா வந்து இப்போதைக்கு இன்னும் கிளிக் ஆகல, ஆனால் கண்டிப்பாக இனிமேட்டு வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்துருவார், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் க்ரூஷியலாக இருக்கும் போக போக. ஸோ விக்கெட்ஸ் எடுப்பார். மேட்ச் வந்து கேம் சேஞ்சர் கூட சொல்லிக்கலாம் நம்ம சிஎஸ்கே டீமில். தோனி கூட இன்னைக்கும் அதான் சொன்னார், நம்பர் 7 தான் ஆட போகிற மாதிரி. ஆனால் திடீர்னு வந்து மாற்றம் கூட இருக்கலாம், ஆர்டர் வந்து மாற்றலாம். 15 ஓவர்ஸுக்கு அப்புறம் வந்ததுன்னா தலை தோனி தான் கண்டிப்பாக இறங்குவார். கண்டிப்பாக, ஏன்னா போன மேட்ச் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இறங்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டார்னு கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் விமர்சனம் வந்தது. ஆனால் வந்து அது அவர் என்ன சொன்னார்னா, நான் நிறைய நாள் ஆடல கிரிக்கெட்னால ரிட்டர்ன் வரனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி இறங்கி ரிஸ்க் எடுத்து டீமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பேட கொடுக்க கூடாது. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிச்சாரு. ஆமா, அது ஒண்ணு. ஆனா அடிச்சிருக்காரு பாத்தீங்களா, அது பெரிய விஷயம், ஒரு பாசிட்டிவ் சைன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ரெண்டாவது என்னன்னா, அவரு ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் வந்து பாக்குறாரு டெவலப் பண்றதுக்கு. இப்ப கேதார் ஜாதவ்ல அவர் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் சென்னை டீம் விளையாட போறோம், அதுக்குள்ள ஒரு டீம் செட் பண்ணி தந்துட்டு போறோம். கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட செட் ஆகும், அதே போல இந்தியன் ஃபியூச்சர் கூட செட் ஆகும் நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப ருத்ராஜ் காய்க்வாட் எல்லாம் வந்து அடுத்த இந்தியன் பிளேயர் சொல்லிக்கலாம். இப்ப வரப்போற T20 வேர்ல்ட் கப் கூட அவர் ஆடலாம். ருத்ராஜ் கைக்கோட கேதார் ஜாதவ் கண்டிப்பாக ஆடுவார். ஸோ அவரெல்லாம் வந்து இறக்கி விட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஐபிஎல்ல தான் பர்ஃபார்ம், ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணால் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஆட முடியும். அதே போல் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து வெளிநாட்டில் இன்டர்நேஷனல் லெவலில் தெரிய வரும் என்ன அவங்க கேப்பபிலிட்டி, என்ன கெப்பாசிட்டி, என்ன தெரிய வரும். ஸோ தோனி பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நல்ல டெசிஷன் தான். அவர் நம்பர் 7 வந்து எத்தனை தடவை வந்து இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நம்பர் 7 அவர் வரதுன்னு தப்பு இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து எப்படி நெகட்டிவ் விளையாடுனா, ஹாசில்வுட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாசில்வுட்டும் வரலாம், ஏன்னா வந்து ஃபாஸ்ட் போலர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரலாம். போலர் வந்து, ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஷார்டுல் தாக்கூர் வந்து ஃபாஸ்ட் போலர், ஷார்டுல் தாக்கூர் பதிலாக வந்து கரண் சர்மா எடுத்தாங்கன்னா அப்போ வந்து இப்போ தாகிர் எடுக்க மாட்டாங்க, ஹேசல்வுட் எடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஹேசல்வுட் எடுக்கிறதுக்கு எப்போனா கரண் சர்மா எடுத்தாங்க இல்ல, ஒரு ஃபாஸ்ட் பாலர் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து எப்படி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் தான் இருக்காரு. அவரு இங்க என்னன்னா, இம்ரான் தாகிர் வந்து மேட்ச் வின்னர், கேம் சேஞ்சர் சொல்லிக்கலாம். டக்கு டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே வந்து 2-3 விக்கெட் எடுத்துருவார். ஸோ இம்ரான் தாகிர் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி சொல்லிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, லுங்கி நிகிடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் போலர்னா ஹேசல்வுட் கண்டிப்பாக ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் வந்து இப்போது ஷார்டுல் தாக்கூர் ஏற்கனவே வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து ஹேசல்வுட் எடுக்கிறதா இருந்தால், இப்போ வந்து மேபி வந்து தீபக் சாஹர் வேற இருக்கார், 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், வாட்ஸன் கூட நல்லா போடுவார் மீடியம் பேஸ். அவரு எப்படியும் அவர் பவுலிங்ல நம்ப வேணாம், பேஸ் போலர்ஸ் எடுக்கிற பதிலா எப்படி இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா போட்டு ஜெயிச்சு கொடுக்குறாங்க. கரண் சர்மா வேற இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணல இந்த டோர்னமெண்ட்ல. சோ கரண் சர்மா எடுத்து வந்தா கண்டிப்பா வந்து விக்கெட்ஸ்க்கு வந்து டிடீல் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ சாவ்லா ரீப்ளேஸ் வந்து கரண் சர்மா வரலாம் நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ சாவ்லாவும் 11th லெவல்ல வரும். சாவ்லா ஆடலனா கூட வந்து கரண் சர்மா கண்டிப்பா வந்துருவார் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ வந்து ஷார்டுல் தாக்கூர் வந்து வெளியில உட்கார வச்சுட்டாங்கன்னா, அப்பயும் வந்து இன்னொரு ஃபாரின் பிளேயர்ல வந்து ஸ்பின்னர் தாகிர் எடுத்து வந்தாங்கன்னா ஷார்டுல் தாக்கூரே ஆடுவார். இல்ல, காலர் ஒருத்தர் வந்திருக்காரு கண்டிப்பா. ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ வணக்கம், நான் மிதுன் பேசுறேன். சொல்லுங்க மிதுன், நேத்து மேட்ச் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஏன் பெங்களூர் தோத்தது சூப்பரா இருந்துச்சா? இல்ல இல்ல, அது விளையாடுனாங்க, நல்லதா விளையாடுனாங்க, ஆனா எப்படி தோத்தாங்க அதுதான் புரியல எனக்கு இன்னும். சரி மிதுன், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், எம்எஸ் தோனி வந்து நம்பர் 7 வராரு, அது எப்படி நல்ல ஒரு டிசிஷன் தான்ன்றீங்களா? ஒரு 5 பேருக்கு அப்புறம் இறங்க போறாரு பேட்டிங்ல. ஆமா, அவரு நம்பர் டெஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும். புரியல, 6th பிளேஸ். சரி, இப்ப வாட்சன் இது வரைக்கும் வந்து ஏதோ சுமாரா தான் ஆடி இருக்காரு,
வாட்சன் எப்படி நல்லா ஆடுவாருன்றீங்களா இந்த இந்த மேட்ச்ல, இன்னைக்கு மேட்ச்ல சூப்பரா ஆடுவாரு. ஆமா, அதே போல இந்த டெல்லி பவுலிங் ஒரு ஸ்பின் பவுலிங் போட்டாங்கனா அடிச்சே ஆடுற சான்சஸ் இருக்கு நிறைய. அதே போல டெல்லி சைடுல வந்து சிகர் தவன் எப்படி நல்லா ஆடுவாரா? ஃபர்ஸ்ட் ஓபனிங் இறங்க போறாரு பிருத்வி ஷா கூட. அவருக்கு சிகர் தவன் நல்லா ஆடலாம், அவருக்கு ஒரு ஸ்விங் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்விங் சரி, ஓகே ஓகே. ஓகே மீது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து கால் பண்ணி சொல்லு இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லு நீ கண்டிப்பா. இப்போ சென்னை பத்தியா அந்த போலிங் பார்த்துருந்தோம். ஸோ தீபக் சார் கண்டிப்பா ஆடுவார். இப்போ ஒருவேளை ஷார்டுல் தாக்கூர் வந்து எடுத்துன்னு வரதா இருந்தா கண்டிப்பா வந்து இம்ரான் தாயிர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாலு ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து வேஸ்ட் தான், எப்படி இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்களே. அதனால வந்து ஷேன் வாட்சன் எப்படி இருந்தாலும் ஒரு மீடியம் பேஸர் சொல்லிக்கலாம். தீபக் சாஹர் ஷார்துல் தாக்கர் வந்து ரெண்டு மேட்ச் அவர் ஆடலாம் தான் நினைக்கிறேன், ஆடல. ஸோ அவர் வந்து மேபி அவங்க இறக்கி விட்டாங்கன்னா ஷார்துல் தாக்கரை, அப்போ வந்து இம்ரான் தாயிரை எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூணு பேஸ் போலர்ஸ் தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கர், அப்புறம் வந்து ஆமா இவங்க வாட்சன் இருக்காரு. எப்படி இருந்தாலும் எப்படி பிராவோ இன்ஜுரி, பிராவோ வந்து இன்னொரு இன்ஜுரி சரியாகி வந்தா இல்ல இல்ல பிராவோ இன்னைக்கு இல்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். அம்பாட்டி ராயுடு கூட வந்து அடுத்த மேட்ச் வரது கூட வாய்ப்பு இருக்கு, அவர் வந்து ஓப்பனிங் கூட இறக்கி விடுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால காம்பினேஷன் நல்லா பக்காவா இருக்கு, இதுல வந்து காம்பினேஷனுக்கு எந்த கேள்வியும் இல்ல. ஓகே, அதே மாதிரி டெல்லி டீம்ல பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பம் இருந்துட்டு இருக்கும்ல, லெவன்ஸ் யாரு விளையாடுறாங்க அந்த மாதிரி விஷயம்லாம். ஆமா ஓகே, காலர் ஒருத்தர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ அண்ணா. ஆ வணக்கம் சார். அண்ணா என் பேர் தினேஷ்ண்ணா. புரியல, தினேஷ் தினேஷ் சார் பேர். தினேஷ் சொல்லுங்க தினேஷ், நேத்து மேட்ச் பாத்தீங்களா? ஆர்சிபி தோத்துட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆமா நான் ரொம்ப சோதனையா இருக்கு. யார் நீங்க? விராட் கோலி. விராட் கோலி, விராட் கோலி பண்ண மிஸ்டேக்கால ரொம்ப இதாயிடுச்சு. அடுத்த மேட்ச் வெறித்தனம் ஆடுவார்னா நம்ம தான் சொல்லி. விராட் கோலிக்கு வந்து 12 லட்சம் ஃபைன் போட்டாங்க, ஏன்னா வந்து அவர் ஸ்லோ ஓவர் ரேட்னால வந்து 12 லட்சம் ஓவர் ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சென்னை டெல்லி இன்னைக்கு மேக்சிமம் டெல்லிக்கு தானே வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஏனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரைனா மிஸ் பண்றாங்க. சுரேஷ் ரைனா மிஸ் பண்றாங்க. ஆனா போன மேட்ச் நல்லா தான் இருக்கும், ஜெட்ஜ் இருக்கும். என்னன்னா போன மேட்ச்ல அம்படி ராயுடு ஆடலனா கூட வந்து சுரேஷ் ரைனாவும் இல்ல, ஆனாலும் ஜெட்ஜ் இருக்கும். சோ அதனால வந்து மறுபடி ஜெயிக்கிறது கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. எல்லாம் காம்பினேஷன் தான், எப்படி வந்து காம்பினேஷன் எடுப்பாங்க அந்த அது பொறுத்து தான். ஓகே ஓகே. ஆனா அடுத்த மேட்ச் ஆர்சிபிக்கு மும்பை மேட்ச். நான் அடுத்த மேட்ச் விராட் கோலி கொஞ்சம் வெறித்தனமா ஆடுவாங்க அவங்க ஃபேன்ஸ் நாங்க. ஓகே ஓகே ஓகே, அதான் சொல்றீங்க கரெக்டா தான். நாங்களே எதிர்பார்த்தோம் எப்படி ஒரு 200 ரன் சேசிங், எப்படியும் அவர் ஒரு சேசிங்ல வந்து எத்தனை தடவை வந்து சேசிங், அவர் ஒரு கிங் தான் சொல்லணும் சேசிங் எல்லாம். எப்படியும் ஆடுவார் தான் நினைச்சோம், அது எப்படியோ அவுட் ஆயிட்டாரு. ஓகே, அடுத்த மேட்ச் மும்பை கண்டிப்பா தோக்கணும். ஓகே ஓகே ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் டெல்லி டீம் பார்த்துக்கலாம். டெல்லி டீம்ல வந்து பிருத்வி ஷா அப்புறம் வந்து சிகர் தவன் கண்டிப்பா வந்து ஓப்பனிங் இறங்குவாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் பொதுவா பேசுறது, ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் எல்லா இடத்துல நல்ல கிளிக் இருக்கு. சோ இவங்களுக்கும் நல்ல கிளிக் இருக்கு. டெல்லி இந்த மேட்ச் வந்து ரஹானே ஆடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இல்ல, ரஹானே இல்ல, ரஹானே இல்லன்னுட்டாங்க. ரஹானேக்கு அடுத்த ஒரு இந்த மேட்ச்க்கு ரெஸ்ட், அதே போல அடுத்த மேட்ச் கூட ரெஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி. அதே போல அஸ்வின் கூட அடிபட்டு இருக்கு. ஆமா, அஸ்வின் இந்த மேட்ச் ஆடுவார்னா ஃபிட்னஸ் வீடியோ கூட விட்டுருந்தாரு. அதான் இப்போ வந்து 100% ஆடுற மாதிரி இல்ல, ஆடுறதா இருக்கு, ஆனா வந்து 100% இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஒருவேளை ஆடலனா அமித் மிஸ்ரா வர மாதிரி இருக்கு 11ல. அதே போல வந்து அடுத்தது வந்து நம்பர் 3 ஹெட்மர், ஷிம்ரான் ஹெட்மர், வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன். அவர் நம்பர் 3ல நல்ல செட்டா இருக்காரு. அதே போல போன மேட்ச்ல 30 எதமும் அடிச்சிருந்தா, 35 அடிச்சிருந்தா. அடுத்தது வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவாரு. அதுக்கப்புறமா ரிஷப் பந்த். ஓகே, நம்ம எப்படியும் ஸ்குவாட்ல எப்படியும் 1-2 சேஞ்ச் தான் இருக்கும். சேஞ்சஸ் 1-2. அப்புறம் ஸ்டோயினிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோயினிஸ் கூட ஸ்டோயினிஸ் கூட நல்லா வந்து நல்ல போலிங் போட்டிருந்தாரு, பேட்டிங் நல்லா ஆடிருந்தாரு, 50 ஆட் அடிச்சிருந்தாரு. அதே போல விக்கெட்டும் எடுத்திருந்தாரு போன மேட்ச்ல. அடுத்தது வந்து அக்ஷர் பட்டேல்,
கண்டிப்பா ஒரு கீ போலர் சொல்லிக்கலாம். போன மேட்ச் நீங்க பாத்தீங்க, போன மேட்ச் அஸ்வின் எப்படி இந்த மேட்ச் ஆடுவார் தான் நினைக்கிறேன். 100% சொல்ல முடியாது, 80% ஆடுற மாதிரி தான் இருக்கு. இல்ல அவர் ஃபிட்னஸ் பார்க்கும் போது தெரிஞ்சதால சொல்றேன். அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. எப்படி ஃபிட்னஸ் ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். போன மேட்ச் பத்தீங்க ஒரு கேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆகலனால அமித் மிஸ்ரா வர மாதிரி டீம் வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் போலிங் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்தலாம். ரபாடா, அப்புறம் வந்து ஆண்ட்ரிச் நோட்டே, அப்புறம் வந்து மோஹித் சர்மா, மூணு பேர் ஃபாஸ்ட் போலர்ஸ் கண்டிப்பாக ஆடுறாங்க இந்த இலெவனில். ஓகே, இப்போ ஆரஞ்சு கேப் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ராகுல் வந்து ரெண்டு மேட்ச் ஆடிருக்காரு, 153 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இன்னைக்கு மேட்சை வந்து டியூப்ளெக்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு 130 அவருக்கான ஆரஞ்சு கேப் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அவருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் இருக்காரு, 115 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த வருஷம் சீசனும் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது பிளேயர்ஸ் தான் வராங்க, புது பிளேயர்ஸ் வராங்க. இந்த வர அஞ்சு பேர் தான், இந்த வர அஞ்சு பேர் தான் எப்படி ஒருத்தவங்க வந்து ஆரஞ்சு கேப் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. அதே போல வந்து புது பேட்ஸ்மேன் கூட வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. புது பேட்ஸ்மேன் இப்ப கேதார் ஜாதவ் வரலாம், சரிங்களா? அதே போல வந்து ராயுடு வரலாம், ரோஹித் சர்மாவும் வரலாம். ராய்டு எப்படி இருந்தா ரெண்டு மேட்ச் மிஸ் ஆனனால வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் வந்தாலும் வந்துடலாம் சொல்ல முடியாது. ஓகே, பர்பிள் கேப்பும் பார்த்தீங்கன்னா வந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு முகமது ஷாமி. சாகல் எடுத்திருக்காரு 4 விக்கெட்டு, அப்புறம் காத்து ட்ரெயில். ஓகே, நேத்து வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் கொடுத்த அவர் வந்து பர்பிள் கேப் வந்து டாப் 5 குள்ள வந்துட்டாரு. ஓகே, இந்த வருஷம் இல்ல ஃபாஸ்ட் போலர் வரது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகுல் சாகர், அப்புறம் வந்து சாகல். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பாத்துறலாம். கிங்ஸ் 11 பாத்தீங்கன்னா வந்து டாப் ஆன் தி டேபிள், அதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ரெண்டு ரேட் வந்து போன மேட்ச்ல வந்து அவங்க அதிக ரெண்டு வித்தியாசம் இருந்துச்சு, ரெண்டு ரேட்டும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி +2 வந்திருக்காங்க. ஆமா, +2.425, இது பெரிய விஷயம். ஆமா, கிங்ஸ் 11க்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து சென்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் முதலிடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைப்பீங்க? டாஸ் யாரு வின் பண்ணுவாங்க? மேட்ச் சம்மரி எப்படி இருக்க போகுது? நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன், ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா எவ்வளவு ரன் வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து துபாயில் ஆடுறதுனால வந்து கண்டிப்பா வந்து 170 கூட தேவை, 180 அந்த மாதிரி. ஸ்டேடியம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வந்து அபுதாபி கூட கம்பேர் பண்ணும்போது, ஷார்ஜா கூட கம்பேர் பண்ணும் பெருசா இருக்கிறதுனால வந்து 180 ஓகே, 180-185 அந்த மாதிரி. அதே போல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து சேசிங் ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ராங் டீம் சொல்ல முடியாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது நல்லா இருக்கும். அதே போல வந்து டெல்லி ஆடினாலும் வந்து அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து பாத்துட்டு நினைக்கிறேன். நேத்திய மேட்ச் சென்னை மேட்சும், இன்னைக்கு நைட் நடக்க போற மேட்ச் வந்து நாளைக்கு சென்னை விசஸ் டெல்லி. அந்த மேட்ச் யாரு தோத்தாங்க, எப்படி தோத்தாங்க, அது மாதிரி விஷயங்களை பத்தி முழுசா அலசி ஆராயலாம். இன்னோட இப்போ இன்னையோட நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு. இது நம்ம ஏரியா, மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். இது நம்ம நிகழ்ச்சி, இது நம்ம ஏரியா.